Hi friends, welcome to my channel Rekha Happy Trends. In the video la cheesy potato nuggets da pakaporum. Romo easy a or evening snacks a da nama ipa ready panna porom. Vaanga eppadi seiyalam nu paakalam. Idu seiyaradhukku rendu periya size urla kalanga na indha mari cut panni eduthirken. Ipo idha nama vandu boil panikalam. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சீஸை துருவி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் மோஸ்டலால் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நக்கட் செய்கிறதுக்கு சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும். இந்த மாதிரி அழகாக சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ஸுக்கு என்னென்ன மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் டைமில் வித்தின் எ மினிட் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது நான் பாருங்கள் ஃபுல்லுத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவருக்கு நான் வைக்க போகிறேன். நம்ம எப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறோமோ அப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1 ஹவர் கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு ரஸ்க்கு தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து டிப் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டீஸ்பூனும் மைதா வந்து 3 டீஸ்பூனும் இதில் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். சால்ட் லேஸாக கலந்துட்டு பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒரு ட்ராப்பையும் அழகாக இதில் டிப் பண்ணிவிட்டு ரஸ்க் இதில் வந்து சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே போல் அடுத்ததையும் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். டிப் பண்ணிவிட்டு நல்லா ரஸ்க் தூளில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நான் எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணுறேன். இது போல் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் சீஸி உள்ளார இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொட்டேட்டோ சீஸ் நக்கட்ஸ் மயனீஸ் கூடையும் நம்ம சாப்பிட்லாம். டொமேட்டோ சாஸ் கூடையும் நம்ம சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.